Hey guys, welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி ட்ரெடிஷ்னல் மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபவுண்டேஷன் கன்சீலர் எதுவுமே இல்லாமல் காம்பேக்ட் வச்சு எப்படி இந்த மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை டாப் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ வீடியோஸ் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆஸ்ட்ரஜன் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஆஸ்ட்ரஜன் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்க, போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்க்கு நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கனால ஸ்கின் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஏதோ காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேட் ஃபினிஷாக வந்து கிடைக்கும். உங்ககிட்ட நார்மல் ஏதாவது பவுடர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லிப் பாம்க்கு நான் இன்றைக்கி வந்து பேபி லிப்ஸோட லிப் பாம் வந்து எடுத்திருக்கேன். இப்போவே நம்ம லிப் பாம் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா லிப்ஸ்டிக் போடும்போது கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். அடுத்து வந்து என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஐஷேடோ பலரில் இருக்க பிளாக் கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸில் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எதுவுமே நான் வரையலை. என் ஐப்ரோ என்ன ஷேப்பில் இருக்கோ அதை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இதே மாதிரி ரெண்டு ஐப்ரோவை ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து ஐஷேடோக்கு என் ஸ்கின் கலரில் இருக்க ஐஷேடோ வந்து நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் பவுடர் கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஐஷேடோ நீங்கள் போடுற இஷ்டம் இருந்தால். அடுத்து வந்து என் ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்க இந்த மெரூன் கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் ஐ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். என் மொபைலில் வந்து நம்ம எவ்வளோ டார்க்காக ஐஷேடோ அப்ளை பண்ணாலும் ரொம்ப லைட்டாக தான் காட்டுது. பட் இது நேரில் வந்து ஒரு டார்க் ஒரு மெரூன் மாதிரி ஒரு கலரில் தான் இருந்தது. அடுத்து வந்து நான் ஹைலைட்டர் பேலட்லேருந்து ரோஸ் கோல்டு இந்த கலர் வந்து நான் என்னோடய ஐஷேடோவில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ட்ரெஸ்க்கு மேட்சாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இது வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுறத விட கையில் அப்ளை பண்ணும்போது நல்லா டார்க்காக செட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் ஃபிங்கர்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ப்ரஷ் வச்சு நான் வந்து ஷேப் கொடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் டஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஷேப் கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து இந்த சென்டரில் இருக்க கோல்டு கலரை வந்து நான் என்னோட ஐ லிட்டில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து நம்ம காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். வாட்டர் லைனில் வந்து நான் கொஞ்சம் டார்க்காக வந்து காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஐலைனர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இப்போ வந்து ஐலைனர் வந்து நான் ஒரு ரொம்ப திக்கான ஒரு லைனும் இல்லை, ரொம்ப தின்னான ஒரு லைனும் இல்லை, ஒரு லைன் அதுக்கு மேலே ஒரு லைன் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். இது மாதிரி வந்து நான் அப்ளை பண்ணி சைடில் வந்து ஒரு குட்டி விங் மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். நம்ம ட்ரெடிஷ்னல் லுக் போடும்போது கொஞ்சம் விங் மாதிரி ஐலைனர் இருந்தது அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் க்ளோஸில் காட்டியிருக்கேன் ஐலைனர் அப்ளை பண்ணினதை.
இப்போ வந்து இன்னர் கார்னரையும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் லுக் வந்து கிடைக்கும். கீழே அதே மாதிரி வாட்டர் லைனுக்கு கீழே வந்து குட்டியாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ட்ரெடிஷ்னல் லுக் போடும்போது பார்த்தீங்கன்னா ஐலைனர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்தால் தான் ஃபேஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறக்கு வந்து அழகாகவும் இருக்கும். ஸோ அதனால் கீழேயும் கொஞ்சம் நான் டார்க் பண்ணிக்கிறேன். இன்னும் நீங்கள் டார்க்காக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ப்ளஷ்க்கு இந்த பிங்க் கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ரொம்ப லைட்டாக தான் எடுத்திருக்கேன், எனக்கு லைட்டாக இருந்தால் போதும்னு தோணுச்சு. ஸோ அதனால் ரொம்ப லைட்டாக தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி ரெண்டு சீக்ஸ்லேயும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம், நோஸில், சின்னில், சீக்ஸில், ஃபோர்ஹெட்டில். இங்கே வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நார்மலாக அந்த காம்பேக்ட் போட்டோலேயே அந்த ப்ரஷ்லேயே வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம லிப் லைனர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லிப் லைனர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம லிப்ஸ்டிக் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஒரே ஷேடாக இல்லாமல் கொஞ்சம் டபுள் ஷேடாக வந்துருக்கும். அடுத்து வந்து நான் ரெட் கலர், டார்க் ரெட் கலர் லிப்ஸ்டிக் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஐஷேடோ வந்து கொஞ்சம் லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கோம், அதனால் லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் டார்க்காக நான் வந்து போட்டுக்கிறேன். ஃபைனலாக ஒரு பொட்டு வச்சு நம்ம மேக்கப் லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாளைக்கு இதே மாதிரி என்னோடய வீடியோவில் வந்து பார்க்குறது இருக்கும். டாட்டா, பை பாய்.